கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் கடந்த நாட்களில் மத்தேய சுவிசேஷத்தை குறித்து வேதாராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் கடந்த நாட்களில் கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் நம்முடைய தியான பகுதி மத்தேயு 6:12. மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எனக்கு அன்பானவர்களை, மன்னிப்பு என்கிற ஒரு குணாதிசயம் ஒரு சிறந்த குணாதிசயமாக கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்படுகிறது. மட்டுமல்ல, இது ஒரு விலையேறு பெற்ற ஒன்றாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பாவிகளாய் நம்மை மீட்கும் பொருட்டு சிலுவையில் செய்து முடித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களை, இந்த வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 11:4 இப்படியாக லூக்கா எழுதுகிறார், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். மத்தேயு இங்கே பயன்படுத்தியுள்ள மூலப்பதம் கடன்கள் என்றே பொருள்படும். இயேசு கிறிஸ்துவின் கருத்துப்படி பாவம் என்பது நாம் தேவனுக்கு பட்டுள்ள கடன் எனலாம். மூல மொழியான கிரேக்க மொழியில் லூக்கா 11:4 இயேசு சொன்னது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. நமக்கு கடன்பட்டவர்கள் என்போர் நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். எனவே கர்த்தருடைய ஜெபத்தில் பாவம் என்பதும் கடன் என்பதும் ஒரே அர்த்தமுடையவை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் நம்மிடம் கடன்பட்டவர்களை எப்படி மன்னிக்கிறோமே, அப்படியே தேவனும் நமக்கு மன்னிப்பார். எனக்கு அன்பானவர்களை, நாம் கிறிஸ்தவர்களான பிறகும் அவ்வப்போது பாவம் செய்கிறோம். தேவனுடைய மன்னிப்பு நிச்சயமாக நமக்கு அவசியமாகிறது. 1 யோவான் 1:9 வாசியுங்கள். மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு எப்படி மன்னிக்கிறோமோ அப்படியே ஆண்டவரும் நமக்கு மன்னிப்பார். நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பதை நிறுத்துவோம் என்றால் அவரும் நமக்கு மன்னிப்பதை நிறுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. வசனமும் அதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 6:14-15 மத்தேயு 18:23-35 நீங்கள் வாசித்து பாருங்கள். என கண்பானவர்களை, மன்னிக்கிற சிந்தை அல்லது மன்னிக்கிற குணாதிசயம் உங்களிலும் எங்களிலும் இன்னும் அதிகமாக கடந்து வர திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.